फ्रेंड्स எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் தான் அமுதா வெல்கம் டு அம்மாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலா தான் ஸ்வீட்ஸும் காரமும் பார்க்க போறோம் முதல்ல எல்லாருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம ஸ்வீட்டோட ஆரம்பிக்கலாம் அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படினா நம்ம சேனலை இன்னுமே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க கூடவே ஆளுங்கற ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்தீங்கனா தான் நான் போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துட்டே இருக்கும் இப்போ வாங்க ரெசிபி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் முதல்ல இது மாதிரி ஒரு கடாய் வச்சிருக்கேன் கடாய் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா இன்னைக்கு நான் கடையில வாங்குன அரிசி மாவு வச்சு தான் இந்த பலகாரங்களை செய்ய போறேன் இப்போ நம்ம செய்ய போற ஸ்வீட் காரம் எல்லாத்துக்குமே அரிசி மாவு தேவைப்படுது அதனால முதல்ல அரிசி மாவை கடாயில சேர்த்துட்டு நல்ல மிதமான தீயில ஒரு 5 நிமிஷத்துக்கு கை விடாம நல்லா கலந்து விட்டுக்கலாம் அரிசி மாவு கலர் மாற கூடாது அதுல இருக்கிற ஈரத்தன்மை மட்டும் போகணும் அதுக்காக நல்லா கலந்து விட்டு இந்த மாதிரி நல்லா வறுபட்டதுக்கு அப்புறம் எடுத்து ப்ளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்போ பாத்தீங்க அப்படினா அரிசி மாவு எல்லாத்தையுமே நம்ம வறுத்தாச்சு அடுத்ததா உளுந்து 1/2 கப் எடுத்துக்கிறேன் இந்த உளுந்த மாவும் தேவைப்படுது உளுந்த மாவு கடையில உங்களுக்கு ரெடிமேடா கிடைச்சிச்சு அப்படினா வாங்கிக்கங்க கிடைக்கல அப்படினா வீட்ல இருக்கிற உளுந்துல இருந்து ஒரு 1/2 கப் எடுத்துக்கங்க இந்த அளவுக்கு உளுந்து நமக்கு தேவைப்படாது கொஞ்சமா மிக்ஸி ஜார்ல சேர்த்தோம் அப்படினா அரைபடாது அதனால நான் ஒரு 1/2 கப் எடுத்துக்கேன் எடுத்துட்டு இதையும் நல்ல பொன்னிறமா கை விடாம நல்ல வறுத்து விட்டுக்கலாம் பாத்தீங்க அப்படினா உளுந்து நல்லா வறுபட்டுச்சு நல்லா செவந்து வந்திருக்கு பாருங்க நல்லா கருகாம இந்த மாதிரி ஒரே மாதிரி கலர் வரணும் இப்போ உளுந்தும் வறுபட்டுச்சு எடுத்துக்கலாம் அடுத்ததா பாத்தீங்க அப்படினா பொட்டுக்கடலை ஒரு 1/2 கப் எடுத்துக்கேன் பொட்டுக்கடலை மாவும் நமக்கு தேவைப்படும் அதனால பொட்டுக்கடலையும் ஒரு 1/2 கப் எடுத்துட்டு இத நம்ம வறுக்கணும்ங்கற அவசியம் கிடையாது இந்த கடாயிலே கொஞ்சம் சூடான கடாயில சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு கலந்து விட்டுக்கலாம் இப்போ பொட்டுக்கடலையும் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வறுத்து வச்ச அரிசி மாவு அடுத்ததா பொட்டுக்கடலை வறுத்து வச்சது அதுக்கு அடுத்து உளுந்து இப்போ இந்த உளுந்தையும் பொட்டுக்கடலையும் மிக்ஸி ஜார்ல போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி பவுடரா அரைச்சு சலிச்சி எடுத்து வச்சிட்டேன் அதே மாதிரியே அரிசி மாவையும் நம்ம சலிச்சி எடுத்து வச்சாச்சு எல்லா மாவும் ரெடியா இருக்கு இப்போ நம்ம இன்னைக்கு செய்ய போற இனிப்பு காரத்துக்கான மாவு எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் அதுக்கு அப்புறம் இந்த மாதிரி சின்ன மிக்ஸி ஜார் ஒன்னு எடுத்துக்கிறேன் இப்போ முதல்ல நம்ம செய்ய போறது அப்பம் செய்ய போறோம் அதுக்காக இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ் ஒரு வாழைப்பழம் நான் எடுத்துட்டு சின்ன சின்னதா கட் பண்ணி அதை முதல்ல மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம் அது கூடவே பாத்தீங்க அப்படினா ஒரு 1/2 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் இதுக்கு பதிலா நீங்க வெல்லம் கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு இந்த மாதிரி ஏலக்காய் பவுடர் நான் சக்கரை சேர்த்து பவுடரா பண்ணி வச்சிருக்கேன் அதுல இருந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு பிஞ்ச் இந்தல மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம் இத மூடி வச்சு நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்தறலாம் இப்போ நல்லா இது மாதிரி பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சிட்டேன் அத வந்து இது மாதிரி ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் மாத்தினதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா 1/2 கப் நம்ம வறுத்து வச்சிருக்கறோம் இல்லையா அந்த அரிசி மாவுல இருந்து 1/2 கப் அளவுக்கு இதல சேர்த்துக்கலாம் இது கூடவே ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம் ஒரு விஸ்க் வச்சு கலந்தீங்க அப்படினா ரொம்ப ஈஸியா இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு கலந்து வந்ததக்கு அப்புறம் கெட்டியா இருக்கு இல்லையா அத மிக்ஸி ஜார கழுவிட்டு அந்த தண்ணியவே நான் சேர்த்துட்டு கலந்துக்கறேன் இது பாத்தீங்க அப்படினா இட்லி மாவு பதத்துல இருந்துச்சு அப்படினா நமக்கு சரியா இருக்கும் இப்போ கலந்து விட்டாச்சு பாருங்க இந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படினா சரியா இருக்கும் இட்லி தோசை மாவு மாதிரி இருந்தா சரியா இருக்கும் இத வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு நம்ம மூடி வெச்சுக்கணும் நல்லா புளிச்சதுக்கு அப்புறம் சுட்டோம் அப்படினா இதுக்கு ஆப்ப சோடா தேவையில்லை இந்த மாவு கலந்த உடனே நீங்க அப்பம் செய்யறதா இருந்தா மாவு சோடா கொஞ்சமா நீங்க சேர்த்துட்டு செய்யலாம் இப்போ 2 மணி நேரம் ஆயிருச்சு மாவு கொஞ்சம் புளிச்சு வந்திருக்கும் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா புளிச்சு வந்திருக்கு இப்போ வந்து நம்ம வந்து அப்பம் செஞ்சுக்கலாம் நான் இன்னைக்கு பாத்தீங்க அப்படினா பனியார கல்லுல தான் அப்பம் செய்ய போறேன் பனியார கல்லு இந்த மாதிரி சூடானதுக்கு அப்புறம் இதுல சின்ன டீஸ்பூனுக்கு ஒவ்வொரு டீஸ்பூன் ஒவ்வொரு குழியிலயும் நெய் போட்டுக்கலாம் அப்பதான் நல்ல நெய் அப்பம் ரொம்ப வாசனையா டேஸ்டியா இருக்கும் இப்போ இது மாதிரி எல்லா குழியிலயும் நெய் விட்டதுக்கு அப்புறம் நம்ம சின்ன குழி கரண்டிக்கு ஒரு கரண்டி எடுத்து விட்டோம் அப்படினா ஒரு முக்கால் குழி அளவுக்கு தான் நம்ம பனியார மாவு ஊத்துணும் அதுக்கு அப்புறம் ஊத்துனோம் அப்படினா நமக்கு வந்து கொஞ்சம் வந்து இது வந்து மேலே எழும்பி வரும் அதனால இந்த அளவுக்கு ஊத்திக்கலாம் இப்போ எல்லா பக்கமும் ஊத்திட்டே மேலே நமக்கு நெய் தேவையில்லை அதிகமாக நெய் நம்ம சேர்த்துருக்கிறதுனால மேலே வரைக்கும் வருது பாருங்க நல்லா வேகட்டும் இது பார்த்தீங்க அப்படின்னா வாழைப்பழம்லாம் சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாக உங்களுக்கு கருகிடும் அதே மாதிரி நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் அதனால ரொம்ப வந்து கலர்ஃபுல்லாக தான் இருக்கும் அதனால நம்மளுக்கு கருகிட்டாலும் தெரியாது ஒரு சைடு இந்த மாதிரி மேலே மாவு தெரியுது பாருங்க இந்த மாதிரி மாவு தெரியும் போதே திருப்பி போட்டுருங்க அப்போ தான் நம்மளுக்கு நல்லா ரெண்டு சைடும் வெந்து வரும் மிதமான தீயில வச்சுக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க நல்லா குறைஞ்ச தீயில வச்சுட்டு இதை சுட்டு எடுக்கணும் திருப்பி போட்டதுக்கு அப்புறம் ஒரு 2 நிமிஷம் வெந்துச்சு அப்படின்னா போதும் பாருங்க எல்லாமே நம்மளுக்கு அப்பம் சூப்பரா வெந்து நல்ல கலர்ஃபுல்லா இருக்கு இப்ப எடுத்துடலாம் இப்ப அடுத்ததா நம்ம பட்டர் முறுக்கு செஞ்சுக்கலாம்
அதுக்காக ஒரு பவுல் எடுத்திருக்கேன். பவுலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 டேபிள்ஸ்பூனுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். அப்புறமா பொட்டுக்கடலை மாவு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1/2 டீஸ்பூனுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் எப்போவுமே சேர்க்கும் போது இந்த மாதிரி கையில் வச்சுட்டு நல்லா ஒரு தேய் தேய்ச்சிட்டு போட்டீங்க அப்படின்னா நல்ல வாசனையாக இருக்கும். இது கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர் சேர்த்துக்கலாம். அப்புறமா இது மாதிரி 2 டேபிள்ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்தோம் அப்படின்னா போதும், அதுக்கு மேலே நமக்கு தேவையில்லை. 2 டேபிள்ஸ்பூன் நிறைய எடுத்து சேர்த்துக்குங்க. பட்டர் முறுக்கு இல்லையா, கண்டிப்பாக பட்டர் சேர்க்கணும். இந்த மாதிரி சேர்த்துட்டு கைகளாலேயே எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி தெளிச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கலந்து வந்துடுச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா சாஃப்டான மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பட்டர் முறுக்குக்கு மாவு பிசைஞ்சிட்டோம். இந்த மாதிரி வந்து தளர்த்தியாக பிசைஞ்சுக்கணும். ரொம்ப வந்து டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும். இப்போ வந்து முறுக்கு பொடி எடுத்திருக்கேன் பாருங்கள். நம்ம வந்து முறுக்கு குழலில் ஸ்டார் வச்சு தான் நான் போட்டிருக்கேன். உள்ளே வந்து நல்லா ஆயில் தடவியாச்சு. அதுக்கப்புறமா மாவு வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். மாவு ஃபில் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி மீதி இருக்கிற மாவை மூடி வச்சுக்கோங்க, இல்லை அப்படின்னா காஞ்சிடும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஆயிலும் சூடாக இருக்குது, அதில் வந்து நம்ம பட்டர் முறுக்கை பிழிஞ்சிடலாம். ஆயில் சூடானதுக்கப்புறம் மிதமான தீயில் வச்சுட்டு இந்த மாதிரி பிழிஞ்சிக்கலாம். பிழியும் போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கட்டாயி கட்டாயி விழுகிற மாதிரி பிழிஞ்சிக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி பிழியறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் சுற்றுற மாதிரி, முறுக்கு சுற்றுற மாதிரி சுற்றிட்டு அதுக்கப்புறமா வெந்ததுக்கப்புறம் கூட உடச்சிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் பிழிஞ்சாச்சு. இது ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மிதமான தீயில் வேகட்டும். அதுக்கப்புறமா திருப்பி விடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி விட்டுக்கணும். இந்த மாதிரி திருப்பி விடும்போது நல்லா கலந்து கலந்து விடுங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா கலர் வராமல் நல்லா வெள்ளையாக வெந்து வரணும். அதனால் மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு அதுக்கப்புறமா திருப்பி போட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல நம்ம போட்டதுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் நுரையெல்லாம் நல்லா அடங்கி இருக்கு இல்லையா, இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் விட்டீங்க அப்படின்னா நிறம் மாறிடும். இதே மாதிரியே இருக்கிற மீதி முறுக்கையும் பிழிஞ்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம பட்டர் முறுக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா தட்டை செஞ்சுக்கலாம். அதுக்காக ஒரு பவுலில் எடுத்துருக்கிறேன். தட்டை செய்கிறதுக்காக 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அது கூடயே பார்த்தீங்க அப்படின்னா உளுந்த மாவு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தோம் அப்படின்னா போதும். அது கூடயே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு, இது கூடயே 1/2 டீஸ்பூனுக்கு காரத்துக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. இந்த அளவுக்கு சேர்த்தோம் அப்படின்னாலே மீடியமாக இருக்கும். அதுக்கப்புறமா 1/8 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பவுடர், அதாவது 1/4 டீஸ்பூன்லேயும் பாதி தான் நான் சேர்த்துருக்கேன். இது கூடவே 1/2 டீஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா கடலைப்பருப்பு 1 டேபிள்ஸ்பூன் எடுத்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கடலைப்பருப்போ பாசிப்பருப்போ சேர்த்தும் போது தட்டை நல்லா டேஸ்டியாக இருக்கும், மொறுமொறுன்னு இருக்கும், சாப்பிட்றதுக்கும் கடிபடும் போது நல்லாயிருக்கும். அது கூடைய ஒரு 4 பல் பூண்டை நல்லா தோலோடு வச்சு நசிச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அது கூடைய கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ இது எல்லாம் சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா கொதிக்கிற சூட்டில் இருக்கிற 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இது எல்லாத்தையும் கலந்து விடுங்க. நல்லா கையால் கலந்து விடணும், அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகும். ஆயில் சேர்க்கறதுனால நீங்கள் வந்து கீழேருந்து கலந்தீங்க அப்படின்னா சூடுபடாது. இப்போ எல்லாமே நல்லா இந்த மாதிரி கலந்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுட்டேன். இதுக்கப்புறம் 1 டேபிள்ஸ்பூனுக்கு நல்லா சூடான ஆயிலை சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு. மாவு பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்மளுக்கு தட்டைக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம சின்ன சின்னதாக நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா காம்போ அப்படிங்கிறதுனால நான் தட்டைக்கு எல்லாத்தையுமே இந்த மாதிரி சைஸுக்கு உருட்டி எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து தட்டையை தட்டிக்கலாம். அதுக்காக இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் பேப்பர் எடுத்திருக்கேன். இது மாதிரி பாலித்தீன் பேப்பர் எடுத்துக்கலாம், ஒரு பால் கவர் எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா ஒரு ஆயில் கவர் கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கவர் எடுத்துகிட்டு கவரில் நான் நல்லா எண்ணெய் தடவிருக்கேன் உள்பக்கமாக. அதுக்கப்புறம் நம்ம உருட்டி வச்சுருக்கிற உருண்டையிலேருந்து ஒன்று எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு மேலே பாலித்தீன் கவரை போட்டுக்குங்க. அதுக்கப்புறமா ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு கிண்ணம் எடுத்துக்குங்க. கிண்ணத்தை எடுத்துகிட்டு நல்லா வந்து ஒரு அழுத்து அழுத்தணும் அப்படின்னாலே நல்லா நம்மளுக்கு இந்த மாதிரி நல்லா தட்டை ஒரே மாதிரி வந்துடும்.
தட்டையை அழுத்தினதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா பாலித்தீன் கவர்ல இருந்து எண்ணெய் தடவி இருக்கறனால நமக்கு ஈஸியா எடுக்க வந்துரும். அதே மாதிரி பாருங்க இந்த மாதிரி திக்னஸ் இருக்கணும். ரொம்ப தின்னாவும் இருக்க கூடாது, ரொம்ப திக்காவும் இருக்க கூடாது. இந்த சைஸ்க்கு இருந்துச்சு அப்படினா சரியா இருக்கும். இத பாத்தீங்க அப்படினா நான் இன்னைக்கு இந்த மாதிரி வெள்ளை துணி ஒன்னு விரிச்சிருக்கேன். அதுல வந்து நம்ம தட்டைகளை சேர்த்துட்டோம் அப்படினா எடுக்கிறதுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும். அதுக்கு அப்புறமா நம்ம ஃபோர்க்கால குத்தி விடணும், அதனால அதுக்கும் ஈஸியா இருக்கும். அதனால இந்த மாதிரி ஒரு துணி வந்து விரிச்சிட்டு அதல சேர்த்துக்குங்க. இருக்கிற எல்லா தட்டையும் நம்ம வந்து இது மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தட்டை எல்லாத்தையுமே தட்டி எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு ஃபோர்க் எடுத்திருக்கேன். தட்டையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு இடத்துல இந்த மாதிரி ஃபோர்க்கால் லேசாக குத்தி விடுங்க. ரொம்ப கீழே வரைக்கும் போகணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி லேசாக நம்ம குத்தி விடுறதுனால பூரி மாதிரி புசுனி எந்திரிச்சு வராமல் நல்லா வெந்து வரும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி குத்தி விடுறோம். இப்போ நம்ம தட்டைகள் எல்லாமே ரெடியாக இருக்குது. ஆயிலும் கொஞ்சம் சூடு பண்ணியிருக்கேன், சூடாக இருக்குது. அதுக்கப்புறமா வந்து நம்ம தட்டைகளை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சேர்த்துக்குங்க. இல்லைன்னா கரைஞ்சிடும், உள்ளே நல்லா வெந்து வராது, கிறிஸ்பியாக கிடைக்காது நமக்கு. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் கடாய் வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி தட்டையை சேர்த்துன உடனே திருப்பி விடாமல் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு மிதமான தீயில் வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கலந்து விடலாம். இந்த மாதிரி கலந்து கலந்து விட்டோம் அப்படின்னா ரெண்டு சைடும் ஒரே மாதிரி கலராக இந்த மாதிரி கலராக வெந்து வரும். இந்த கலருக்கு வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். தட்டைகள் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மிதமான தீயில் வெந்தது அப்படின்னா தான் ஒரே மாதிரி உங்களுக்கு கலர் வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்ல கலர் வந்துடுச்சு. இந்த அளவுக்கு வெந்தால் போதும், எடுத்துடலாம். இதே மாதிரியே மீதி இருக்கிறது எல்லாத்தையுமே போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தட்டை எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அடுத்த ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா அவல் லட்டு தான் செய்ய போகிறோம். இந்த அவல் லட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் வீட்டில் இருக்கிற சிகப்பு அவல் எடுத்திருக்கேன். சிகப்பு அவலில் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், சத்தும் ரொம்ப அதிகம். இந்த மாதிரி சிகப்பு அவல் இருந்துச்சு அப்படின்னாலும் சேர்த்துக்கலாம், இல்லை வெள்ளை அவல் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். கெட்டி அவல், தட்டை அவல், எந்த அவலில் வேணாலும் நம்ம செய்யலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு டீஸ்பூனுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் கொஞ்சம் உருகி வரும்போது இதில் 1.5 கப் அளவுக்கு இன்றைக்கி நான் அவல் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி அவல் எடுக்கும்போது அவலை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வறுக்கிறதுனால இதை கழுவ மாட்டோம், அதனால் நல்லா தூசு துப்பெல்லாம் இருக்கும். அதனால் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா வறுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கைவிடாமல் நல்லா ஒரு 5-6 நிமிஷத்துக்கு வறுத்தாச்சு. நல்லா இந்த மாதிரி நம்ம முதல்ல சேர்த்ததுக்கும் இப்போவும் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். கொஞ்சம் பொறிஞ்சு வந்தது மாதிரி இருக்கு இல்லையா, இப்போ எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். அவல் நல்லா ஆறி வந்துருச்சு. இப்போ வந்து ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன், மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். அது கூட பார்த்தீங்க அப்படின்னா 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்துக்கிறேன். 1.5 கப் அவளுக்கு 1 கப் அளவு அப்படிங்கிறது கரெக்டான ஸ்வீட்டாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவீங்க அப்படின்னா 1/4 கப் அளவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்துட்டு இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நான் இதில் ட்ரை கோகோனட் நான் வீட்லேயே செஞ்சது. இந்த ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனல்லையே அப்லோட் பண்ணியிருக்கோம். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. டெசிகேட்டட் கோகோனட் அதிலிருந்து 1-2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அது கூடயே நல்ல வாசனைக்காக 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், நான் சர்க்கரை சேர்த்துட்டு இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து அரைச்சி எடுத்துடலாம். அவள் வந்து கொஞ்சம் உங்களுக்கு கொரகொரன்னு தான் அரைப்படும். இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், நான் கையால் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்குது. இந்த அளவுக்கு அரைச்சோம் அப்படின்னா சரியாக இருக்கும். இப்போ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்றைக்கி முந்திரி பருப்பை கொஞ்சம் வறுத்து சேர்த்துக்க போகிறோம். இதுக்கு சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் எந்த நட்ஸ் வேணாலும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ முந்திரி பருப்பை வறுக்கிறதுக்காக ஒரு கடாய் வச்சுட்டு 2 டீஸ்பூனுக்கு இதில் நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 10 முந்திரி பருப்பை இது மாதிரி உடச்சிட்டு சேர்த்துட்டு நல்லா கலர் வர மாதிரி வறுத்துக்கலாம். முந்திரி நல்லா இந்த மாதிரி வறுபட்டுருச்சு. இதை எடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நம்ம லட்டாக பிடிக்க போகிறோம். அதுக்காக இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு நெய் தேவைப்படும். 1-3 டேபிள்ஸ்பூனுக்கு நெய்யை நான் உருக்கி எடுத்துகிட்டு வர்றேன். நம்ம சேர்த்த முந்திரி பருப்பை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் சூடாக இருக்கிற நெய்யை ஒரு சைடாக இந்த மாதிரி ஊற்றிட்டு லட்டு பிடிக்க ஆரம்பிக்கலாம். ஒரு சைடாக இந்த மாதிரி ஊற்றிட்டு உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு பிடிச்சிக்கோங்க. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக நெய் பிடிக்காது. நான் இன்னைக்கு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய்க்கு உருக்கியிருக்கேன். இது வந்து இவ்வளோ நமக்கு தேவைப்படாது. நான் பிடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் கொஞ்சம் நெய் நம்மளுக்கு மீதியாகும். இப்போ இந்த மாதிரி நல்லா இறுக்கி பிடிச்சிக்குங்க. நல்லா வந்து நெய் ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கலரி விட்டுட்டு நல்லா இறுக்கி பிடித்தோம் அப்படின்னா நல்லா உங்களுக்கு பிடிக்க வரும்.
இப்போ உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு வரல அப்படினா இன்னும் ஒரு டீஸ்பூன் கூட நீங்க நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதே மாதிரியே எல்லா லட்டையும் நம்ம பிடிச்சு எடுத்துறலாம். இப்போ நம்மளோட அவல் லட்டும் எல்லாத்தையுமே நம்ம பிடிச்சாச்சு. நம்ம இன்னைக்கு சேர்த்த 1 கப் அவலுக்கு பாத்தீங்க அப்படினா 9 லட்டு கிடைச்சிருக்கு. நான் கொஞ்சம் பெரிய லட்டா பிடிச்சிருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு பிடிச்சுக்கலாம். இப்போ லட்டு ரெடி ஆயிருச்சு. எல்லா ரெசிபியுமே நம்ம ரெடி ஆயிருச்சு. நம்ம செஞ்சது எல்லாத்தையுமே நான் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இது ஒவ்வொன்னும் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ முதல்ல பாத்தீங்க அப்படினா அவல் லட்டு நம்ம எப்படி இருக்கு அப்படினு பார்க்கலாம். இந்த லட்டை எடுத்துட்டு நான் கையால உடைச்சு காமிக்கிறேன் பாருங்க. எந்த அளவுக்கு சாஃப்ட்டாவும் உள்ள நல்ல மாய்ஸ்சராவும் இருக்குன்னு பாருங்க. இப்போ இந்த லட்டை பிடிச்சிட்டு உடனே தான் நான் இது மாதிரி உடைச்சு காமிக்கிறேன். கொஞ்ச நேரம் இருந்துச்சு அப்படினா இன்னும் நல்ல மாய்ஸ்சரா இருக்கும். சாப்பிறதுக்கு அவ்ளோ டேஸ்டியா இருக்கும். ரொம்ப ரொம்ப ஹெல்தியாவும் இருக்கும். இப்போ அடுத்ததா பாத்தீங்க அப்படினா தட்டை செஞ்சிருக்கோம் இல்லையா, அந்த தட்டையை நம்ம உடைச்சு பார்க்கலாம். தட்டை நல்ல கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. நல்ல மொறுமொறுன்னு மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் நல்ல உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாலே உடைக்கும் போதே தெரியுது பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு. அடுத்ததாக நம்ம அப்பம் எப்படி செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த அப்பம் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ வாசனையாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. ரொம்ப ஹெல்த்தியான பொருட்களை வச்சு நம்ம செஞ்சதுனால சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இப்போ பிச்சு பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. உள்ளெல்லாம் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. நல்லா சாஃப்டாக இருக்குது. சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அடுத்ததாக நம்ம பட்டர் முறுக்கு எப்படி செஞ்சுருக்கோம்னு பார்க்கலாம். இந்த முறுக்கை நான் பிளாஸ்டிக் தட்டில் தான் வச்சுருக்கேன் பாருங்கள். நல்ல கரகரன்னு எவ்வளோ சவுண்டு கேட்குதுன்னு. நல்ல மொறுமொறுப்பாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. ரொம்ப கடுக்கு முடுக்குன்னு இல்லாமல் நம்ம கைகளால் உடைக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்ப அப்படியே சாஃப்டாக உடையும். இது பட்டர் முறுக்கு இல்லையா, அதனால் பட்டர் மாதிரி நமக்கு சாப்பிட்றதுக்கு அப்படியே கரைஞ்சி போகிறது மாதிரி இருக்கும் இந்த முறுக்கு. கிருஷ்ண ஜெயந்தி பலகாரங்கள் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம பரிமாறிக்கலாம். இன்றைக்கி நம்ம செஞ்ச பலகாரங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு என்கிட்ட கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் அடுத்தடுத்து வர்ற கிருஷ்ண ஜெயந்தி ரெசிபீஸை பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து அம்மாஸ் கிச்சனை பார்த்துக்கிட்டே இருங்க. ஆரோக்கியமான சமையலை செஞ்சுக்கிட்டே இருங்க.